உனக்கு முன்பாக போகிறவர் என்பதை நீ மறந்து போகாதே. உன்னுடைய அக்கிரமத்தை மன்னித்து வியாதியை அவர் சுகமாக்கினவராய் உன்னோடு கூட இருக்கிறார். என்ன சூழ்நிலையிலும் நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் என்னை தப்புவிப்பார். ஆதியாகமம் 24 அதிகாரம் முதலாவது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு மனிதனை முதிர் வயது வரைக்கும் ஒன்று ரெண்டு காரியங்களில் அல்ல, சகல காரியங்களிலும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒன்று ரெண்டு காரியங்களில் அல்ல, எல்லா காரியங்களிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலர் சொல்லுவார்கள், எல்லாம் இருக்கிறது, இந்த ஒரே ஒரு சின்ன குறை தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தானங்க, எல்லாம் இருக்கிறது ஆனால் ஒரு சின்ன குறை இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஆண்டவர் அந்த சின்ன குறை இல்லாத அளவிற்கு சகல விதத்திலும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை பேர் தலையிலா சொல்லுங்கள். நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். அப்படித்தானங்க, நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதிலே பிரியப்படுகிறார். அவர் பிரியப்படுகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியம் என்று சொல்லி வேதத்திலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்த விதத்தை பார்க்கின்ற பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஆபிரகாம் ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன், மகிமையின் தேவன் யார் என்று சொல்லி அவனுக்கு தெரியவே தெரியாது. அப்படித்தானே, மகிமையின் தேவன் யார் என்று சொல்லி அறியாத ஒரு மனிதனாய் இருந்த அந்த ஆபிரகாமை ஆண்டவர் சந்தித்தார். எப்படி சந்தித்தாராம் தெரியுமா? அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 2 வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவன் சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருப்பதற்கு முன்னமே மெசபத்தோமியா நாட்டிலே இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். கரங்களை பேர் தலையிலா சொல்லுங்கள். ஆண்டவருடைய மகிமையை கண்ட ஆபிரகாம் இந்த உலகத்தின் மகிமை எல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த மகிமையின் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வதற்கு மகிமையின் தேவனாக மாத்திரமல்ல, சர்வ வல்லமுள்ள தேவனாகவும் வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவனாகவும் வெளிப்படுகிறவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு சகல காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நம்முடைய ஆண்டவர் பிரியமானவர்களே சதா காலமும் ஜீவிக்கிறவராகவும் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டாராம். கரங்களை வே தலையிலா சொல்லுங்கள். சத்தமா ஒரு அலேலியா சொல்லுங்கள். இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் 3 விதத்திலே அவன் பெற்றுக்கொண்டதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக பாருங்கள், ஆண்டவர் அவனோடு கூட, இந்த தேவ மனிதனோடு கூட, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனோடு கூட ஆண்டவர் பேசுகிறார்.
ஆதியாகமம் 12 ஆதியாகமம் 12 முதலாவது வசனத்தையும் 2 வசனத்தையும் வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி அவனை அழைக்கிறார். ஆமென். ஆபிரகாமே, நீ உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லி சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகிமையின் தேவன் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே அவன் கீழ்ப்படுகிறான். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பா என்று சொல்லி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து இவன் போகிறான். அப்படித்தானே? அல்லேலூயா. எபிரேயர் 11 வசனத்தை வாசியுங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம், நன்றாக கவனியுங்கள், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த வசனத்தில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் எப்படி போனான் தெரியுமா? விசுவாசத்தினாலே அவன் புறப்பட்டு போனான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இரண்டாவதாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை ஆண்டவர் சகல காரியங்களிலும் அவனை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் விசுவாசத்தோடு புறப்பட்டு போனான், கீழ்ப்படிதலோடு புறப்பட்டு போனான். ஆமென். நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஒரு காரியம் 2 அல்ல, எல்லா காரியங்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் பூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஆபிரகாமை போன்ற விசுவாசம். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீ காண்பாய். ஆமென். எந்த மனிதன் ஆண்டவரை விசுவாசிக்கிறானோ அந்த மனிதனை கர்த்தர் சம்பூரணமாக ஆசீர்வதிப்பார். எந்த மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் பூரண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தெரியுமா? பூரண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். விசுவாசம் இருக்கிற மனிதனிடத்தில் கண்டிப்பாக கீழ்ப்படிதல் இருக்கும். விசுவாசம் இருக்கிற மனிதனிடத்தில் கண்டிப்பாக என்ன இருக்கும்? கீழ்ப்படிதல் இருக்கும். இந்த விசுவாசமும் கீழ்ப்படிதலும் உங்களுடைய ஜீவியத்தில் இருக்குமாயின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஒருவேளை சில ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு இருந்தது போல விசுவாசமும் கீழ்ப்படிதலும் உங்களுடைய ஜீவியத்தில் இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் உங்களுடைய ஜீவியத்தில் இருக்குமாயின் பூரண ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை போய் தலையிலேயா சொல்லுங்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆமென். ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். ஆபிரகாமுடைய ஜீவியத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் இருந்தது. அதனால் ஆண்டவர் சகல காரியங்களிலும் ஆபிரகாமை ஆண்டவர் என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இரண்டாவதாக, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை வாசியுங்கள், ஆதியாகமம் 14:18 வசனத்தையும் 19 வசனத்தையும் வாசியுங்கள். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும்
திராட்சரசமும் கொண்டு வந்து. அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. அவனை ஆசீர்வதித்து. அவனை ஆசீர்வதித்து. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த. உன் சத்துருக்களை உன்னுடைய கையில் ஒப்பு கொடுத்த. உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொன்னான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசிதேக் அப்பமும் ரசமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதித்தான். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்த ஹல்லேலூயா சொல்லுங்கள். எபிரேயர் நிருபக்காரன் இதை குறித்து இன்னும் தெளிவாய் சொல்லுகிறார். எபிரேயர் 7:1 வாசியுங்கள். இந்த மெல்கிசிதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். கரங்களை வீசி அல்லேலூயா சொல்லுங்கள். இவனுக்கு ஆசீர்வாதம் வருவதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? ராஜாக்களை முறியடித்து கொண்டு வந்த ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். ஆமென். தன்னிடத்தில் இருந்த நபர்கள் 318 பேர் தான். ஹல்லேலூயா. இந்த 318 பேரை வைத்துக் கொண்டு தேவனுடைய பலத்தினால் ராஜாக்களை அவன் ஜெயித்து வந்தானாம். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்தகார சக்திகளை தேவ பலத்தினால் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்த ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்தகார சக்திகளை தேவ பலத்தினால் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை நீங்கள் ஜெயிப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய சகோதரர்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். ஆமென். லோத்துக்கு விரோதமாக வந்த, லோத்துவை சிறைப்பிடித்து கொண்டு போன சத்துருக்களை ராஜாக்களை இந்த ஆபிரகாம் பின்தொடர்ந்து போய் அவன் தேவ பலத்தால் ஜெயித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களை தான் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய மெல்கிசிதேக்கை அனுப்புகிறார். மெல்கிசிதேக் என்ன செய்கிறார்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக வரலாம், பெரிய போராட்டங்களை நீங்கள் சந்திக்கலாம், ஆனால் உங்களோடு கூட இருக்கிற நம்முடைய ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் அவர் பெரியவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை வீர தலையிலியா சொல்லுங்கள். உலகத்தில் உள்ள எல்லாரை காட்டிலும் அவர் பெரியவர். அந்த ஆண்டவருடைய பலத்தினால் நீங்கள் சத்துருக்களை ஜெயிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை மாத்திரமல்ல, நம்முடைய சகோதரர்களுக்கு விரோதமாய் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சகோதரர்களுடைய குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற அந்த சத்துருக்களுக்கு விரோதமாக நீங்கள் தேவ பலத்தினாலே எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் ஓடி போவான். ஆமென். எல்லாவற்றையும் ஆபிரகாம் திருப்பி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுடைய ஜீவியத்தை பார்க்கின்ற பொழுது கூட தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் என்ன செய்தானாம்? திருப்பிக் கொண்டானாம். தாவீதுக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவர், தாவீதை உயர்த்தின ஆண்டவர், உன்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாம் எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன?
முதலாவது அவனிடத்தில் இருந்த விசுவாசமும் கீழ்ப்படிதலும். ஆமென். விசுவாசம் இருந்தால் கண்டிப்பாக அதனோடு கூட கீழ்ப்படிதல் கண்டிப்பாக இருக்கும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அவன் ராஜாக்களை ஜெயித்தான். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சத்துருக்களை ஜெயிக்கிறவர்களாக இருக்கின்ற பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும், நம்மை தேடி வரும். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்தலையா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் சத்துருக்களை ஜெயிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக வாசியுங்கள் ஆதியாகமம் 22:16 17 வசனத்தையும் வாசியுங்கள். நீ உன் புத்திரன் என்றும், நீ உன்னுடைய புத்திரன் என்றும், உன் ஏக சுதன் என்றும் பாராமல், ஏக சுதன் என்றும் பாராமல், அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால், அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏக சுதனை நேச குமாரனை மோரியா மலையிலே எனக்கு பலியிடு என்று ஆண்டவர் கேட்கிறார். மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அவன் ஆலோசனை செய்யவில்லை. அதிகாலையிலே எழும்பி இந்த ஈசாக்கை பலியிடுவதற்கு கொண்டு செல்கிறான், பலிபீடத்தை உண்டாக்குகிறான், ஈசாக்கை கிடத்துகிறான், கத்தியை ஓங்குகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளையாண்டான் மேல் நீ என்ன செய்யாதே, உன் கையை போடாதே என்று சொல்லி சொல்லுகிறார். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது நீ எனக்கு பயந்தவன் என்று சொல்லி என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், ஆசீர்வதிக்கிறாராம். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஆசீர்வாதம் எப்படி வரும் தெரியுமா? நீ தேவனுக்கு பயப்படுகிற பயமுள்ள ஒரு மனிதனாய் இருப்பாயானால் கண்டிப்பாக ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். கண்டிப்பாக ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்கிறதா? ஆபிரகாம் தனக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கு தன்னுடைய ஏக சுதனை நேசகுமாரனை பலிபீடத்தின் மேல் என்ன செய்தானாம், கிடத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஈசாக்கு என்றால் நகைப்பு, இல்லாவிட்டால் சிரிப்பு, இல்லாவிட்டால் சந்தோஷம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அப்படித்தானே? தன்னுடைய சந்தோஷத்தை, இந்த உலகத்தில் இருந்த பெரிய சந்தோஷத்தை ஆபிரகாம் பலிபீடத்தின் மேல் வைத்தான். உனக்கு இருந்த சந்தோஷத்தையும் எனக்கு கொடுத்து விட்டாய் அல்லவா, அதனால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லி பரிபூர்ண சந்தோஷத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். கரங்களை உயர்த்தலேலியா சொல்லுங்க, சத்தமோர் அலேலியா சொல்லுங்க. அருமையான வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேயினுடைய ஜீவியத்தில் கூட அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து இனிமேல் வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தானாம். தேவ ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டானாம். கரங்களை வேத்த அலேலியா சொல்லுங்கள். இந்த ஆபிரகாமுடைய ஜீவியத்திலே தன்னுடைய சந்தோஷத்தை பலிபீடத்தின் மேல் வைத்தான். பலிபீடம் என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. பரிசுத்த பவுல் எபிரேயருக்கு எழுதுகின்ற பொழுது எபிரேயர் 13 பத்தாவது வசனத்தை வாசியுங்கள். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு தேவ பிள்ளையே. அந்த பலிபீடத்தின் மேல் இந்த உலகத்திலே மிகவும் நேசிக்கிறதை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புவித்து விடு. அது அழிந்து போவதற்கு ஆண்டவர் விடமாட்டார், அதை இழந்து போவதற்கு ஆண்டவர் விடமாட்டார். ஆனால் ஆண்டவரோ எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதித்து விடுவார். ஆபிரகாமை கர்த்தர் எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். உன்னை எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ஜீவிக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்தலேலியா சொல்லுங்கள். பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாமுக்கு வந்த ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சீக்கிரமாக சுட்டி காட்டி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 24:35 வசனத்தை வாசியுங்கள்.
கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாயிருக்கிறார். அவர் சீமானாயிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். கரங்களை தலையிலேயா சொல்லுங்கள். இந்த உலகத்திற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார். அமேன். அதற்கு காரணம் என்ன? அவனிடத்தில் இருந்த விசுவாசம், அவனிடத்தில் இருந்த கீழ்ப்படிதல், அவனிடத்தில் ஜெயிக்கிற சத்துருக்களை ஜெயிக்கிற ஜெயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம். அமேன். இவளெல்லாம் இருந்த காரணத்தினால் ஆண்டவன் அவனுக்கு மிகவும் அவனை என்ன செய்தாராம்? கர்த்தர் என் எஜமானை மிகவும் என்ன செய்திருக்கிறார்? அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்து என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். அமேன். அல்லேலூயா. பிரியமானவனே, உன்னுடைய ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்க வேண்டும். நீ எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் ஆபிரகாமை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன செய்தார்? பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்தார். அமேன். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே ஆபிரகாமிடத்தில் இருந்த விசுவாசம் உன்னுடைய ஜீவியத்தில் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, ஆபிரகாமிடத்தில் இருந்த விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கிறதா? ஆபிரகாமிடத்தில் இருந்த கீழ்ப்படிதல் உங்களுக்கு இருக்கிறதா? சத்ருவை ஆபிரகாம் ஜெயித்தது போல ஜெயம் கொள்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? பிரியமானவர்களே, உங்களுடைய ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமா இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அமேன். ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு தன்னுடைய ஜீவியத்தை எப்படி அமைத்துக் கொண்டாரோ அதே போல உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் அமைத்துக் கொண்டால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? இரண்டாவதாக பாருங்கள், ஆதியாகமம் 22:17 வாசியுங்கள். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவோ. கரங்களை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களே, உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதத்தையும் பொன்னையும் வெள்ளியையும் ஆடுகளையும் மாடுகளையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் கொடுத்து சீமானாய் மாற்றிவிட்டார். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இரண்டாவதாக அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுது. அமேன். நீங்கள் மாத்திரம் அல்ல, உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சாபத்தை வைத்து விட்டு போகாதிருங்கள். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? ஆபிரகாமுக்கு இருந்தது போல உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு இருந்தது போல உங்களுக்கு கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு இருந்தது போல ஜெயம் கொள்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு இருந்தது போல தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவனே, உன்னுடைய ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மூன்றாவதாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இன்னொரு ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது பாருங்கள். ஆதியாகமம் 12:7 வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பாருங்கள், முதலாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆடுகளையும் மாடுகளையும் பொன்னையும் வெள்ளியையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். அப்படித்தானே? இரண்டாவதாக அவருடைய சந்ததியை, அவனுடைய சந்ததியை என்ன செய்தார்? ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். மூன்றாவதாக அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் பாருங்கள். அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியம், கர்த்தரை அவன் என்ன செய்தானாம்? அவன் தொழுது கொண்டானாம். ஆண்டவரை என்ன செய்தானாம்? தொழுது கொண்டான். ஆண்டவரை ஆராதிப்பது, ஆண்டவரை தொழுது கொள்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். ஆண்டவரை ஆராதிப்பது, அவரை தொழுது கொள்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அநேகருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. பரிசுத்த
அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன செய்யுங்கள், தொழுது கொள்ளுங்கள். உங்களுடைய முழு மனதுடனும் முழு இருதயத்தோடும் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம். ஆமென். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு கொடுத்தார். தன்னுடைய சந்ததியையும் அவருடைய தலைமுறையையும் ஆண்டவர் என்ன செய்து விட்டார், ஆசீர்வாதமாய் மாற்றினார். அது மாத்திரமல்ல, அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியமும் ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த அருமையான வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. இயேசுதான் அந்த பலிபீடம், இயேசுதான் அந்த பலிபீடம். அந்த இயேசுவிடத்தில் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வைக்கின்ற பொழுது என் ஆண்டவர் மூன்று விதமான ஆசீர்வாதத்தை தருகிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் தருவார், உடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும், ஆவிக்குரிய ஜீவியமும் கட்டி எழுப்பப்படும். இந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? முழங்கால் படிடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையின் தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்த எங்கள் ஆண்டவர், எங்களுடைய பிள்ளைகளை எங்களை சகல காரியங்களிலும் ஆசீர்வதி அப்பா. ஆபிரகாமிடத்தில் இருந்த விசுவாசத்தை போல எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணோம். விசுவாசத்தை தோக்குறோரும் முடிக்கிறோரும் ஆகி உம்மை நோக்கி எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுவதற்கு கிருபை செய்யும். நாங்கள் பந்தய பொருளை சுதந்திரித்துக் கொள்ளனாப்பா, இது இரக்கம் செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆபிரகாம் இடத்திலிருந்த கீழ்ப்படிதல் ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் காணப்படுவதற்கு நீர் கிருபை செய்வீராக. ஆபிரகாமுடைய ஜீவியத்திலிருந்த ஜெயம், இந்த ஜெய ஜீவியம் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிற ஒரு அனுபவம். ஆண்டவரே, வியாதியினால சுகத்தை இழந்து போயிருக்கிறாங்கப்பா, பணத்தை இழந்து போயிருக்கிறாங்க, வீடுகளை இழந்து போயிருக்கிறாங்க, குடும்பத்தை தொலைச்சிட்டு இருக்கிறவங்க உண்டாப்பா. ஆண்டவரே, நிம்மதியை தாரும், ஜெயத்தை தாரும், திருப்பிக் கொள்ள கிருபையை தாரும். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் உம்மை தொழுது கொண்டது போல, தேவ பயத்தோடு நடந்து கொண்டது போல, ஆண்டவரே அந்த தேவ பயம் பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் இருக்கட்டும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் உம்மை சேவிப்பதற்கு கிருபை செய்ய வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் உம்மை ஆராதிப்பதற்கு கிருபை செய்ய வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும், எல்லாரையும் ஆசீர்வதியும். ஒருவர் கூட அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போக கூடாதப்பா. சகல காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சென்னை ஹோப் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், இரண்டாவது ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாவது ஆராதனை காலை 8:45 மணிக்கும், நான்காம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும், ஆங்கில ஆராதனை காலை 9 மணிக்கும், வாலிபர் ஆராதனை மாலை, தெலுங்கு ஆராதனை மாலை 5 மணிக்கும் மற்றும் மாலை ஆராதனை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. அதோடு வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கும், சனிக்கிழமை தோறும் அற்புத சுகமளிக்கும் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெற உள்ளது. இவ்வாராதனைகளில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்ல உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: நம்பிக்கை ஏஜி சபை, எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600,
1000. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9841390048, 9551111918, 9962532019 மற்றும் 9841290809.